வணக்கம், நான் ரம்யா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து மர்மங்களான இடங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சிக்கல் முருகன் கோயில். நாகப்பட்டினம் கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. சிக்கல் முருகன் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய கந்தசஷ்டி விழா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அப்படிப்பட்ட அந்த விழாவில் வந்து ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹாரத்தில் வந்து முருகர் சூரனை வதம் செய்கிறதுக்காக போவார் இல்லையா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி வேல் வாங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து அப்படி வியர்க்குமா, அவரோட முகத்தில் வந்து நமக்கெல்லாம் எப்படி வியர்வை வரும் அந்த மாதிரி அவரோட முகத்தில் வந்து அவ்வளோ வியர்வை வருதான். ஒரு சிலர் வந்து இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது, அது வந்து ஏதாவது ஒரு பூ மாலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் துளிகளாக இருக்கலாம், அது வியர்வையெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. தண்ணீர் துளிகளாகவே இருந்தாலும் அது எப்படி கரெக்டாக அந்த கந்தசஷ்டி நடக்கிற அந்த பர்டிகுலர் அந்த டைமில் மட்டும் எப்படி அவருடைய முகத்தில் இவ்வளோ வியர்வை வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிஜமாலுமே முருகருக்கு வந்து வியர்க்குதா இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்களா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்டுருச்சு இல்லையா. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1010வது வருடம் தான் அந்த கோயில் வந்து கட்டி முடிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கோயில் கோபுரத்துல வந்து நிறைய சிலைகள் இருக்கும், நிறைய சிற்பங்கள் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே நமக்கு தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சிலைகள் சிற்பங்கள்ல ஒரு யூரோப்பியனோட சிற்பமும் இருக்கு, ஒரு சைனீஸ் ஸ்டாச்சுவும் அங்க இருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தான் இங்கே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ஸே இல்லாத பீரியட் அது. அந்த காலகட்டத்தில் எப்படி இவங்களோட ஸ்டாச்சு இவங்களோட சிற்பம் எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் முதலாக ஒரு ஃபாரினர் வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அது வந்து வாஸ்கோடா காமா தான். அவருமே பார்த்தீங்கன்னா 1498வது வருடம் தான் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் வர்றதுக்கு 500 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. எப்படி பார்த்தாலும் அந்த 2 உருவம் மட்டும் நம்ம இந்தியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இந்தியன் இல்லை அப்படின்னா அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில், அதாவது நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில், பிரான்ஸுடைய கிங்காக இருந்த ராபர்ட் 2 அவருடைய உருவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ராபர்ட் 2 அவருடைய உருவமும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் அந்த சிற்பமும் அக்யூரட்டா மேட்ச் ஆகிறதா சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, ராபர்ட் 2 அவர் பார்த்தீங்கன்னா தலையில கிரவுன் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஹேட், அதாவது தொப்பி போட்டிருக்காரு. அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். கடவுள், ராஜாக்கள், அதுக்கப்புறமா செயின்ட்ஸ், இவங்களுடைய உருவங்களை மட்டும்தான் கோயில் கோபுரங்களை செதுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா பிரான்ஸுடைய கிங்கான ராபர்ட் 2 அவருடைய உருவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சைனீஸ் ஸ்டாச்சுவும் நம்ம தஞ்சாவூர் கோயிலில் இருக்கு. இது யாரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, சைனாவை அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த ராஜாவுடைய உருவம் தான் அது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, 1500 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் கனெக்ட் ஆகவே இல்லை. பிகாஸ் இப்போ இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் கிங்கான நம்மளுடைய தமிழ்நாட்டு ராஜாவான ராஜராஜ சோழன் அப்பவே அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ் அப்பவே அவர் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெள்ள தெளிவா தெரியுது. இருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள், பிகாஸ் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம இவங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. நம்பர் 3, நாச்சியார் கோயில் கல்கருடன். கும்பகோணத்துல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. மூலவரா காட்சி தரும் கருட ஆழ்வார் வீதி உலா செல்வாரு. அப்படி அவர் வீதி உலா செல்லும் போது 4 டன் எடையுள்ள கல்கருடனை வந்து ஃபர்ஸ்ட் 4 பேர் தூக்கிட்டு வெளியில போவாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக போக சிலையோட கனம் அதிகமாயிட்டே போகுமா. ஃபர்ஸ்ட் 4 பேர் தூக்குறாங்க, அதுக்கப்புறமா அது 8 பேரா மாறுது, அடுத்தது 16 பேர், அதுக்கப்புறம் 32, 64. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனம் அதிகமாக அதிகமாக கோயிலை விட்டு வெளியில போன உடனே இவரோட கனம் வந்து ரொம்ப அதிகமாயிடுமா. இப்போ 128 பேர் தூக்கிட்டு வீதி உலா போவாங்களாம். வீதி உலா முடிச்சுட்டு திரும்ப கோயிலுக்குள்ள வரும்போது சிலையுடைய கனம் வந்து அப்படியே குறைஞ்சிருமா. உள்ள வரும்போது 32, 16, 8, அதுக்கப்புறமா கடைசியா 4 பேர் கொண்டு போய் சிலையை உள்ள வச்சிருவாங்களாம். 4 பேர்னால தூக்க முடிஞ்ச ஒரு சிலைய 128 பேர் தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கனம் எப்படி அந்த சிலைக்கு திடீர்னு ஏற்படுது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அது இப்ப வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. நம்பர் 4, மகாபலிபுரம் இருக்கக்கூடிய ஒரு பாறை. இதை வந்து கிருஷ்ணாஸ் பட்டர்பால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நிக்குது. ஸோ அது நிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாய்வான பகுதி. அந்த சாய்வான பகுதியில வெறும்
ரெண்டே ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ பெரிய பாறை நிற்குது. ஒரு பாலை வந்து ஒரு சாய்வான பகுதியில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பால் நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது, அது கீழே விழுந்துடும். பட் இந்த பாறை மட்டும் எப்படி ஒரு சாய்வான பகுதியில் இவ்வளோ வருடங்களாக, அதுவும் 1200 வருடங்களாக இந்த பாறை அதே இடத்துல அப்படியே இருக்கு? இது வந்து 20 feet டால், அதுக்கப்புறமா வெயிட் வந்து 250 டன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாறையெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன் இல்லை. அப்படின்னா இந்த பாறையை யாராவது கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்களா? அது எப்படி இவ்வளோ பெரிய பாறையை, அதாவது 250 டன் ஒரு வெயிட் உள்ள ஒரு பாறையை எப்படி 1200 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய ரிசர்ச் எல்லாம் இதை பத்தி போயிட்டு இருக்கு. 1908 வருடம் ஆத்தூர் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் கவர்னரா இருந்தாரு. அவர் வந்து இந்த பாறை வந்து இப்படியே இருக்கிறது சேஃப் கிடையாது, இது ரொம்ப ஆபத்து, இது எப்ப வேணாலும் கீழே விழலாம், அதனால இதை உடனே நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. அதுக்காக 7 யானைகளை வர வச்சு இந்த பாறையை நகர்த்ததற்காக முயற்சி பண்றாங்க. ஆனா பாறை 1 inch கூட நகரல. ஸோ அதுக்கப்புறமா கவர்னர் அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டுட்டாரு. ஸோ இந்த கல் எப்படி இங்க வந்துச்சு, ஏன் இந்த கல்லை வந்து 1 inch கூட நகர்த்த முடியல, இந்த கல் ஏன் இவ்வளோ பிளைனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை பற்றின விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. 5, ராமர் சேது பாலம். இலங்கையில் இருக்கக்கூடிய சீதையை மீட்டு வர்றதுக்காக ராமர் உருவாக்கின பாலம் தான் இது. அனுமான் அவருடைய தலைமையில் வானரங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ராமர் சேது பாலம். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பாலம். இந்த பாலத்தில் வந்து இயற்கையாக அமைஞ்ச, அதாவது கடல் அலைகளால் அமைஞ்சது தான் இந்த மணல் திட்டு, அது வந்து பாலம் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, கடல்வழி திட்டம் கொண்டு வர போகிறோம், ராமர் பாலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க மணல் திட்டுக்களை இடிச்சுட்டு அங்கே வந்து கப்பல் போக்குவரத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இது வந்து கட்டுக்கதை கிடையாது, இது வந்து இயற்கையாக அமைஞ்ச மணல் திட்டு கிடையாது, இது உண்மைதான் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த தி சயின்ஸ் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாடுகளுக்கும் இடையே 30 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த 30 கிலோமீட்டருக்கும் பாறைகளை வந்து லைனாக கரெக்டாக அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் வந்து 7000 வருடங்கள் பழமையானதாக. கற்களால் பாலம் அமைச்ச பிறகுதான் மணல் திட்டே அங்கே உருவாகி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மணல்கள் வந்து 4000 வருடங்கள் பழமையானது. மணல் திட்டுகள் அங்கே சேர்றதுக்கு முன்னாடியே கற்களை கொண்டு அங்கே வந்து பாலம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கையாக அமைஞ்சது கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ராமர் சேது பாலம் இதை பற்றின மர்மம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 மர்மமான இடங்கள். ஸோ நம்மளும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். நான் சொன்ன இந்த பிளேசஸ்க்குலாம் நம்மளும் நிறைய பேர் போயிருப்போம். ஸோ அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்மளும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரம்யா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.